இரவு நேரம் பாகம் 2. நரேந்திரன் தன் அறைக்குள் நுழைந்த போது செல்போன் இசை பாடி கொண்டிருந்தது. அதன் குட்டித்திரையில் பார்த்தான் அவனுக்கு பரிச்சயமில்லாத எண். ஹலோ, ஹாய் நரேன், 6-7 தடவை ஃபோன் செய்தாதான் எடுப்பியா? மறுமுனை குரல் வித்தியாசமான ஆண் குரலாக இருந்தது. அந்த குரலை அதுவரை அவன் கேட்டதில்லை. ஃபோன் கருவியில் எதையோ வைத்து அடைத்தது போல் குரல் வெகு மங்கலாக மெலிந்து ஒலித்தது. யார் பேசுவது? சைக்கோ. வாட்? ஒரு சைக்கோ கொலகாரன். கட் தி ஜோக்ஸ் நரேன், என் அடுத்த திட்டத்தை பற்றி உனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கேன், படிச்சு பாரு. மறுமுனை தொடர்பு அருந்து போனது. பமீலாவா, பத்மலாவா, எந்த சிறுக்கியிடம் இருந்த ஃபோன்? வைஜெயந்தி நரேந்திரனின் மேஜை மீது ஏறி அமர்ந்து கொண்டாள். எம்பி ஏறிய போது டீ ஷர்ட் சற்றே மேலேறி இறங்கியது. அதை ரசிக்க முடியாதபடி குரலில் பச்சை மிளகாய். எவனோ மென்டல் கேஸ் என்றான் நரேந்திரன். எவனோவா எவ்வளோவா? இந்த மாதிரி சந்தேகப்பட்டு சித்திரவதை செய்யும் பெண்களை தேடி பிடித்து கொலை செய்யும் சைக்கோ கொலைகாரன் ஒருத்தன் போதுமா? வாட்? 0 வாட் தான். சைக்கோ மர்டர்ன்னு தான் சொன்னான். அவன் ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறானாம். அதை உடனே படித்து பார்க்க வேண்டுமாம். வைஜெயந்தியின் கண்கள் சுருங்கின. அப்படி போட அறிவாள. என்னை வைத்துக்கொண்டு இமெயில் எப்படி படிப்பது என்று இப்படி ஒரு புருடாவா? அந்த இமெயில்காரி லோக்கலா வெளியூரா? இன்றைக்கு நான் யார் முகத்தில் விழித்தேன்? நிச்சயம் என் முகத்தில் இல்லை. அதற்கு இங்கே வாய்ப்பு தருகிறாய்? நீதான் ராத்திரியானால் உன் அம்மாவோடு போய் படுத்துக்கொள்கிறாயே, காலையில் எப்படி உன் முகத்தில் விழிக்க முடியும்? வைஜெயந்தி மேஜையிலிருந்து நழுவி இறங்கினாள். உனக்கு இப்போது இமெயில் பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே? பார், கூப்பிட்டவள் பின்னாலெல்லாம் வாலாட்டி கொண்டு ஓடு, சீரழிந்து போ. பத்தினி பெண்கள் சாபமிட்டால் பலிக்கும் என்பார்கள். ப்ளீஸ் வைஜ், கடைசி வார்த்தைகளை வாபஸ் வாங்கு. இன்றைக்கு இன்டர்நெட்டை நீயே திற, மெயிலை நீயே செக் பண்ணு, என் கண்ணில் கூட காட்ட வேண்டாம். நரேந்திரன் லேப்டாப் கம்ப்யூட்டரை அவள் பக்கம் திருப்பினான். அப்படி எந்த குறுக்குகள் தான் உனக்கு மெயில் அனுப்புகின்றன? நானும் பார்க்கிறேன் என்று வைஜெயந்தி கம்ப்யூட்டரை ஆன் செய்தாள். 320 மெயில் வந்திருக்கிறது. வைஜெயந்தி முகத்தை நொடித்தாள். அதில் 6-7 தான் உபயோகமானது. மற்றதெல்லாம் உன் கவுன் போட்ட கொஞ்ச மாதர்கள் அனுப்பியது. ஏஞ்சலா என்ன சொல்கிறாள், பார்ப்போமா? நரேந்திரன் பதறினான். அந்த பலான மெயிலையெல்லாம் ஓப்பன் பண்ணி தொலைக்காதே, வைரஸ் வந்து தொற்றிக்கொள்ளப் போகிறது. அப்படியே அடித்துவிடு. உன் ஃபிகர்களுக்கு பெயர் வைத்து மாளாது என்று நம்பர் வேறு கொடுக்க ஆரம்பித்து விட்டாயா? நம்பரா? ஒன்றுக்கு மேல் இந்த விஷயத்தில் நம்பரே கிடையாது, உன்மேல் சத்தியம். ராவண பரம்பரை சத்தியம் செய்கிறார் சத்தியம். 715 என்பது யார்? நரேந்திரன் ஆவல் தாங்க முடியாமல் வைஜெயந்தியின் பின்னால் வந்து நின்று கொண்டான். முதல் எச்சரிக்கை என்று அழுத்தமான எழுத்துக்களில் அறிவித்த அந்த மின்னஞ்சல் கடிதத்தை அனுப்பியவர் பெயர் 715 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை மட்டும் திற, பார்ப்போம். வைஜெயந்தி கிளிக் செய்தால் கடிதம் தமிழில் இணைக்கப்பட்டிருந்தது. நாளை, அதாவது ஞாயிறு, பெங்களூரில் நடக்கும் 2 இளம் பெண்களின் கொலைகளுக்கும் நானே காரணம். சொன்னேனே, சைக்கோ என்று ஒருத்தன் பேசினான் என்று. அந்த கிறுக்கன் அனுப்பியதாகத்தான் இருக்கும் என்றான் நரேந்திரன். வைஜெயந்தியின் முகத்தில் விளையாட்டுத்தனம் விலகியது. உனக்கு ஏன் கடிதம் அனுப்புகிறான்? மனரீதியாக பாதிக்கப்பட்ட சிலர் இருப்பார்கள். ஒரு கொலை நடந்தால் நான் தான் கொலை செய்தேன் என்று தெனாவட்டாக போலீஸிற்கு எழுதி போடுவார்கள். அல்லது கொலைக்காரனை நான் பார்த்தேன்,
அவன் சின்ன கிராஃப்ட் வைத்திருப்பான், 8 அடி இருப்பான் என்றெல்லாம் மொட்டை கடிதம் எழுதி போடுவார்கள். நீ இதை படிக்க வேண்டும் என்று ஃபோன் வேறு செய்தானே? என் இமெயில் ஐடி அவனுக்கு எப்படி தெரியும்? என் செல்போன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் உலகத்துக்கே தெரிந்திருக்கிறதே. நமக்கு தெரிந்தவர்கள் யாரோ விளையாடுகிறார்கள் என்கிறேன். ஜானா? அவன் அனிதாவுடன் டார்ஜிலிங்கில் விளையாடி கொண்டிருப்பான். வந்த ஃபோன் சென்னை செல்போன் நம்பர். சோ, நாளைக்கு கொலை எதுவும் நடக்காது என்கிறாயா? என்னை கிண்டல் செய்ய யாரோ ஃபோன் செய்தானே, அவன் அனுப்பியிருக்கும் விளையாட்டுத்தனமான மொட்டை கடிதம். விட்டுத்தள்ளு. கம்ப்யூட்டரை ஆஃப் செய்து விடலாமா? வெயிட் மைச் என்று மெல்ல அவள் இடுப்புகளில் கை வைத்தான் நரேந்திரன். அதற்குள்ளாகவா வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாய்? நாம் இந்த நேரத்தில் சேர்ந்து பார்ப்பதற்காகவே சில வெப்சைட்கள் இருக்கின்றன வைஜ். அவன் குரலில் பொங்கி வழிந்த அசட்டுத்தனம் வைஜெயந்தியை சடக்கென திரும்பி பார்க்க வைத்தது. ராஸ்கல், இப்பொழுது தெரிகிறது உனக்கு ஏன் இந்த இமெயில்கள் எல்லாம் வருகிறது என்று. அவன் கெஞ்ச கெஞ்ச கம்ப்யூட்டரை படக்கென்று அடித்து மூடி அவன் பக்கம் தள்ளிவிட்டு வைஜெயந்தி மின்னல் போல வெளியேறினாள். நரேந்திரனின் செல்போன் ஒலித்தது. அந்த சைக்கோதானா? எடுத்தால் மெசேஜ். விவேக் ஓப்ராயுடன் தேநீர் அருந்த வேண்டுமா? உடனே எங்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்றது எஸ்எம்எஸ். போடாங் என்று நரேந்திரன் ஃபோனை சோஃபாவில் எரிந்தான்.